நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. அண்மைய நாட்கள் இருந்து கொஞ்சம் விடுபட்டதாக உங்களை நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி, அதை அண்டியக்கூடிய யாழ்ப்பாண நகரத்தினுடைய சில முக்கியமான விடயங்களோடு தான் நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. எனக்கு பின்னே இடம் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு இடமாகத்தான் இருக்கிறது, யாழ்ப்பாணம் புல்லுக்குளம் பகுதி. இதற்கு அருகிலே தான் இன்றைக்கு உருவாகப் போகிற யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்துக்குரிய கட்டுமான பணிகள் கூட மிக விரைவாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான இடங்கள் மத்திய கல்லூரியை அண்டியிடக்கூடிய யாழ் நகரத்தினுடைய சில முக்கியமான விடயங்களோடு நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம், இணைந்திருப்போம். யாழ்ப்பாணம் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதற்கு அப்பாலே யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த வர்ணங்கள், இந்த கட்டிட அமைப்புகள் இவற்றையெல்லாம் பார்த்தபோது உங்களுக்கு மனக்கண் முன்னே வந்து போயிருக்கலாம். யாழ்ப்பாண பொது நூலகம் தனிய ஒரு நூலகம் மாத்திரமல்ல, தமிழர்களுடைய இருப்பு, தமிழர்களுடைய பொக்கிஷம், தமிழர்களுடைய வாழ்வியல், இப்படிப்பட்ட பல பரிமாணங்களை கொண்டதுதான் இந்த யாழ்ப்பாண பொது நூலகம். 1981 இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது அளிக்கப்பட்டது. தனியே நூலகம் மட்டும் அளிக்கப்படவில்லை, தமிழர்களுடைய வாழ்வியல் அளிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடுதான் தமிழர்கள் எல்லா பகுதிகளையும் நோக்கி இந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து செல்ல ஆரம்பித்ததனுடைய ஒரு முற்றுப்புள்ளி அல்லது தொடக்கப்புள்ளியாக அதுதான் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழர்களுடைய வாழ்வியலோடு மீளப்பெற முடியாத பல ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களை தன்னகத்தை கொண்டு பல அறிஞர்களை உருவாக்கி தந்த ஒரு மிகப்பெரிய நூல் நிலையமாகத்தான் இந்த நூல் நிலையம் இருக்கிறது. இந்த நூல் நிலையம் எரிக்கப்படுகிறது என்ற செய்தியோடு பலர் மறைந்திருக்கிறார்கள் சொன்னால், அவர்களுடைய நாடி துடிப்பாக, தமிழர்களுடைய இதய குறிப்பாக அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான இடம்தான் இந்த யாழ்ப்பாண பொது நூலகம். இது கூட இந்த நகர்ப்பகுதியின் மத்தியில் இருந்து இன்றைக்கும் தமிழர்களுடைய பெருமைகளை சொல்லியிருந்தாலும் இழந்து போன அந்த பெருமதியான நூல்கள், பெருமதியான பொக்கிஷங்கள் இவை எல்லாவையும் மீளப்பெற முடியாத ஒன்றாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண மக்களுடைய வாழ்வியலோடு பின்னிப்படைந்த இடத்துல தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். யாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு அருகில் கூடிய முக்கியமான இடம். இதை பார்த்த உடனே பலருக்கு இந்த இடம் எது என்று சொல்லி ஞாபகம் வந்திருக்கலாம்.
இன்றைக்கு வந்து காலங்கள் மாறினாலும் நவீனத்துவங்கள் வந்தாலும் பூங்காக்கள் பல வடிவங்களிலே மாற்றம் பெற்று வந்தாலும் இந்த பூங்கா என்பது எல்லோருடைய மனங்களிலும் மிக இரண்டர பின்னிப்பிணைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. யாழ்ப்பாண நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியம் பூங்காவினுடைய வாயிலில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஆரம்ப காலங்கள், உங்களுடைய ஆரம்ப காலங்கள், இவை எல்லாவற்றையும் இனிமையாக கழித்த அல்லது மகிழ்வாக கழித்த அந்த இடத்தினுடைய நினைவுகளை நீங்கள் இதனூடாக நினைத்து பார்ப்பீர்கள் நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. தந்தை செல்வா, தமிழர்களில் ஒருமே ஒட்டுமொத்தமாக தந்தை என்று அழைக்கக்கூடிய அந்த பெரிய பதவியிலே வைத்து பார்க்கப்பட்டவர் தான் அவர். அவர் எதற்காக அப்படி பார்க்கப்பட்டார்ன்னு சொன்னால், தமிழர்களுடைய அரசியலோடு மிக பின்னிப்பிணைந்ததாக பல விடயங்களை பணியாற்றியிருக்கிறார். தமிழர்களை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன ஒரு நிலைதான் இன்றைக்கும் தமிழர் அரசியலிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலத்தை எதிர்வு கூர்ந்த ஒரு பெருமகனாருடைய அந்த நினைவு தூவிக்கு முன்பாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய உடல் கூட இந்த இடத்திலே தான் சமாதியாக்கப்பட்டது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. தமிழர் அரசியல் என்பது தந்தை செல்வாவை விட்டு வேறு எவரையும் ஒட்டு நோக்கி பார்க்க முடியாத என்கிற அளவிற்கு தமிழர்களோடு பின்னிப்பிணைந்த ஒரு மகானுடைய நினைவு தூவிதான் இந்த பகுதியிலே அமைந்திருக்கிறது. இவை கூட இந்த யாழ் மத்திய கல்லூரியுடைய அந்த அண்டிய பகுதியிலே நகரப்பகுதியினுடைய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்களோடு நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம். நகரனுடைய மத்திய பகுதியில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். மணிக்கூட்டு கோபுரம், இந்த பெயர் நாளை இன்றைக்கு பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. மணிக்கூட்டு கோபுர வீதி என்று கூட இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. இதனுடைய பல தாற்பயங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. 1875 இதற்குரிய கட்டிடத்துக்கான அந்த திட்டங்கள், அதில் முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டு 80 கட்டுவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 82 இது திறந்து வைக்கப்பட்டதாக இங்கிருக்கூடிய வரலாறுகள் சொல்லியிருக்கிறது. பிரித்தானிய முடிக்குரிய இளவரசியினுடைய இலங்கை வருகைக்காக அல்லது அதை நினைவு கூறுகிற முகமாகத்தான் இந்த மணிக்கூட்டு கோபுரம் அமைக்கப்பட்டாலும் கூட பிற்காலத்திலே போரின் காரணமாக பாதிக்கப்பட்டு 1998 மீண்டும் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்கிறது. அதற்கு பிற்பாடு இந்த பகுதியிலே யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னர்கள் அல்லது தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த தமிழர்களுடைய சிலைகள் கூட இங்கே நிறுவி அவர்களுக்கான கௌரவங்கள் கூட இந்த பகுதியிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாளன், பண்டாரவன்னியன், பர்ராயசகரன் இந்த மூன்று மிகப்பெரிய வீரம் சரிந்த மன்னர்களுடைய அந்த தார்ப்பரியங்களை எடுத்துச் சொல்லும் முகமாக இந்த பகுதியிலே அவர்களுக்குரிய சிலைகள் எழுப்பப்பட்டு கம்பீரமாக நகரனுடைய மத்திய பகுதியிலே காட்சி தருவதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய எங்கிருக்கூடிய சிறப்பாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்களோடு பயணிக்கலாம். யாழ்
யாழ்ப்பாணத்தினுடைய நகரப்பகுதியில் கூடிய சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக தன் நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வார இறுதியில் மிக பரபரப்பாக இருந்த ஒரு மைதானம் இன்றைக்கு சோபை இழந்திருக்கிறது. 111வது வடக்கின் போரை கண்ட யாழ்ப்பாண மத்தியகளுடைய மைதானத்துக்கு முன்பாகத்தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். கடந்த வாரம் மிக பரபரப்பாக இந்த கிரிக்கெட் போட்டியில் இருந்த மைதானம் இன்றைக்கு கொஞ்சம் ஓய்ந்து பாடசாலை நடவடிக்கைகள் நிறைந்திருக்கிறது. யாழ் நகரப்பகுதியை பொறுத்தவரையிலே மிக நீண்டகால பாரம்பரியம் கொண்ட இந்த பாடசாலையினுடைய முக்கியமான ஒரு மைதானமாகத்தான் இந்த மைதானம் இருக்கிறது. இன்னும் பல இந்த பகுதியினுடைய முக்கியமான விடயங்களோடு நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம். ஜேம்ஸ் லிஞ்ச் இவருடைய சிலைக்கருகில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியத்தை கொண்ட ஜால் நகரிலே எழுந்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலையை கூடிய ஜால் மத்திய கல்லூரினுடைய ஒரு அதிபர் அல்லது இந்த பாடசாலையினுடைய உருவாக்கத்துக்கு முதல் முதலாக வித்திட்டவர் இவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு கூட நாங்கள் பல விடயங்களை பார்க்க இருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் மத்திய கல்லூரி அதனை அண்டிய சில விடயங்களை தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக மத்திய கல்லூரினுடைய ரொமைன் குக் மண்டபத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றனுடைய ஏற்பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி இவைகள் சம்பந்தமாகவும் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமல்ல இந்த மத்திய கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களோடும் இன்றைய நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இப்பொழுது மிக முக்கியமான இன்னொரு சந்தியில் தான் இருக்கிறோம். யாழ் மத்திய கல்லூரிக்கு அருகில் கூடிய சந்தி பின்பாக செல்கிற இந்த பாதையினூடாக யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை சென்றடையக்கூடியதாக இருக்கும். அதே போல இடப்புறம் தெரிகிற இந்த பாதையினூடாக நாங்கள் யாழ்ப்பாண நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அதுபோல உள்ளக நீதிமன்றம் இந்த கட்டிடத் தொகுதிகளை அடையக்கூடியதாக இருக்கும். நேரே செல்கிற அந்த பாதையினூடாக குறுக்கு தெருகள் அமைந்திருக்கிற அந்த பகுதிகளை நாங்கள் பயணக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பகுதியாக கூடிய அந்த பாதையினாலே செல்கிற போது மத்திய கல்லூரியுடைய மைதானத்தினுடைய வாயில் அதற்கு அப்பாலே யாழ்ப்பாணம் பழைய காவல்துறை நிலையம் இவற்றை நாங்கள் சென்றடையக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தியை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக இருக்கிறது. 1823ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட ஒரு தேவாலயம் கூட இந்த இடத்துல தான் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய பழமை வாய்ந்த பாரம்பரியங்களை கொண்ட ஒரு சந்தியாகத்தான் இந்த சந்தியை பார்க்கிற போது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் கூடிய இன்னும் பல முக்கியமான விடயங்களோடு நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இதனோடைந்ததாக யாழ் நகரனுடைய முக்கியமான சில விடயங்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகிலே தான் நாங்கள் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆன்மீகத்திலும் ஆரம்பத்திலே சித்துக்களால் பெயர் பெற்ற பல சித்தர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
தவத்திரு ஜோகர் சுவாமிகளுடைய அடியில்தான் இந்த சித்தர் பரம்பரை யாழ்ப்பாணத்திலே தோற்றம் பெற்றதாக கூட சொல்வார்கள். அவருடைய நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு மடாலயம் தான் இந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்கள் அந்த தவமிருந்து நிஷ்டை செய்து இறைவனை வேண்டி வழிபடுகிற ஒரு நோக்கத்தோடு அல்லது தவ நிஷ்டைக்குரிய ஏற்பாடுகளோடு தான் இந்த ஆலயம் இந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கூட இந்த நகர்ப்பகுதியை பொறுத்தவரையிலே முக்கியமான ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அறிஞர்களே, பல விடயங்களை மத்திய கல்லூரி, யாழ் நகரப்பகுதி இவற்றில் அண்மித்திருக்கூடிய முக்கியமான விடயங்களை நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதியையும் பார்த்து மகிழ்ந்து ரசித்திருப்பீர்கள் நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெற்று செல்லப் போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். சந்திக்கும் வரையில் விடைபெற்றுக் கொள்கிறான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.